சற்றுமுன் வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ரத்து, மாணவர்கள் வீட்டிலிருந்தே படிக்கலாம். சற்றுமுன் வெளியான ஒரு இன்ப அதிர்ச்சி தகவல். இதை பத்தின ஒரு உண்மையான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கொரோனா அச்சத்தின் காரணமாக பள்ளிகள் எல்லாம் 1.5 ஆண்டு காலமாக திறக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் வரும் செப்டம்பர் 1 தேதி முதல் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். இந்த வகுப்புகள் 50% மாணவர்களுடன் சுழற்சி முறையில் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். இதற்கு பல பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏனென்றால் இந்த கொரோனா 3வது அலையானது குழந்தைகளை தாக்கும் என்பதால் பல பெற்றோர்கள் இந்த பள்ளி திறப்பு ஆனது ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இது மட்டும் இல்லாம மத்திய அரசு நேற்று எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் இறுதியிலோ அல்லது அக்டோபர் முதல் வாரத்திலோ இந்த கொரோனா தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது, அதற்காக அதற்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்று வைத்திருக்கிறது. ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் செப்டம்பர் 1 தேதி பள்ளிகள் கண்டிப்பாக திறக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இதனால் பள்ளிகள் திறக்கும் பணியில் பள்ளி கல்வி துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பள்ளிகளை சுத்தப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழை பள்ளியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சில வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மாணவர்களை அமர வைப்பதில் சமூக இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். கூடுதல் வகுப்பறைகள் இல்லாவிட்டால் மீதமிருக்கும் மாணவர்களுக்கு மற்றொரு நாளில் வகுப்புகள் நடத்த வேண்டும். ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் என அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும். மேலும் வாரத்தில் 6 நாட்களும் பள்ளிகள் செயல்படும். இது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டிலிருந்தே படிக்க விரும்பும் மாணவர்கள் பெற்றோரின் ஒப்புதலுடன் படிக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது கண்டிப்பாக பல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான். இதை பற்றி மேலும் ஏதாவது தகவல் வந்தாக்க உடனே நம்ம சேனலை அப்டேட் பண்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.